हलो फ्रेंड्स इनकी नम्बर चेनल पाकपर पाती वीट पक मार्केट को मार्केटल वो वीडियो पोस्ट पड़े मार्केट इनकी वो नीवर पाती रोमे अधिकमार नूर रूवा कुछ कड़े कतरीकूट को नूती इवान विका तो नूर रूप இந்த பிளேட்ல இருக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து காய் சீப்பா இருக்கும்போது பிளேட் வந்து 1 வந்து 10 ரூபாய்னு சொல்வாங்க இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா பிளேட் 20 ரூபாய்ங்கற மாதிரி ஆயி போயிடுச்சு அந்த அளவுக்கு காய்கறி விலை வந்து அதிகமாயிடுச்சு இந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் மார்க்கெட் இருக்கும் பெட்சிட்லாம் கூட சேல்ஸ் பண்ணாங்க தேங்காய் எல்லாமே கூட இருந்துச்சு சின்ன தேங்காவா இருந்தது அது கூட ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு ஆப்பிள் இதெல்லாம் இங்கே இருந்தாங்க ஆப்பிள்லாம் வந்து சுமாராக தான் இருக்குது பட் ஆனால் ஆப்பிள் வந்து கிலோ வந்து 100 ரூபான்னு கொடுத்தாங்க கடலையெல்லாம் கூட விற்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா மல்லி இதெல்லாம் வந்து மல்லி வந்து ஒரு கட்டு மட்டும் 60 ரூபான்னு விற்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ரேட் வந்து அதிகமாயிருக்கு வெண்டைக்காலாம் வந்து கிலோ வந்து 90 ரூபாய் பச்சை மிளகாலாம் அந்த கூர் வந்து 20 ரூபான்னு விற்கிறாங்க அப்ப ரேட் வந்து என்ன அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க பயங்கரமா காய்கறி ரேட் எல்லாம் அதிகமாக்கி எல்லாமே இந்த மழைனால தான் இப்படி ஆயிச்சு விவசாயிகள் எல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்காங்க அதனால தான் வந்து ரேட் அதிகமாகிச்சு தக்காளி வந்து கிலோ 100 ரூபாய்னு சொன்னாங்க அப்புறம் வந்து நம்ம நிறைய எல்லாம் வாங்க முடியாது தேவையான அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த மார்க்கெட் பாத்தீங்கன்னா சண்டே மட்டும் தான் நடக்கும் இந்த மார்க்கெட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரூர்ல வந்து தொழில்பேட்டைங்கற இடத்துல வந்து இருக்குது நரிக்கட்டியூர் இருக்குலயே அதுல இருந்து உள்ள வந்தீங்கன்னா தொழில்பேட்டை அங்க தான் வந்து இந்த மார்க்கெட் இருக்குது நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இங்க வந்து சண்டே சண்டே வந்து வாங்குங்க நல்லா இருக்கும் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி கம்மல்லாம் கூட சேல்ஸ் பண்ணாங்க சண்டேல வந்து இல்லாத பொருளே இல்ல எல்லா பொருளுமே வித்தாங்க பலசர சாமான் கூட அங்க வித்தாங்க மல்லிகை சாமான்லாம் கூட விற்றாங்க கீரை எல்லாம் விற்றாங்க கீரை வந்து 10 ரூபாய் கட்டு வந்து 10 ரூபாய் நாங்கள் அப்படியே வாங்கிட்டு போயிட்டு இருந்தோம் தக்காளிலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு தக்காளிலாம் குறை சொல்ல முடியாது அந்தளவுக்கு தக்காளி வந்து பழம் வந்து நல்ல பழமாக இருந்துச்சு வாழைப்பழம் வந்து சீப்பு வந்து 20 ரூபாய் ரொம்ப சீப்பாக தான் இருந்துச்சு அப்புறம் வாழை தண்டு வந்து 20 ரூபாய் வாழை பூவும் 20 ரூபாய்ன்னு சொன்னாங்க நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி வித்தாங்க நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து பக்கத்துல இருக்க கிராமத்துல இருக்கவங்க வந்து சேல்ஸ் பண்ணாங்க கிலோ வந்து 350 ரூபாய் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கனா அந்த காலை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அந்த கால் வந்து மஞ்சள் கலர்ல எல்லாம் மஞ்சள் மஞ்சள்னு இருக்கும் நல்ல டார்க் மஞ்சளா இருக்கும் அப்படி வச்சு நம்ம இந்த நாட்டுக்கோழி கண்டுபிடிச்சோம் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் அடுத்து போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி நாய்க்குட்டி ஒன்னு இருந்துச்சு அதை பையே வந்து பார்த்துட்டு கண்டிப்பா வீடியோ எடுங்கமான்னு சொல்லிட்டு இருந்தான் நாங்கள் அந்த வீடியோவை எடுத்தோம் குட்டி நாய் அழகாக இருந்துச்சு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க Thanks for watching.